हेलो फ्रेंड्स नमस्ते वनकम एंड वेलकम टू डीडी लाइफस्टाइल எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கின் கேர் பத்தி தான் பார்க்க போறோம் குயிக்கா இன்ஸ்டன்ட்டா ஒரு 10 டு 15 மினிட்ஸ்லயே நம்மளுடைய ஸ்கின்ன வந்து நல்ல பளபள நல்ல க்ளோவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சோ இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படி என்ன இந்த ஃபேஸ் பேக் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐகான் இருக்கும் அதையும் வந்து ஹிட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நான் போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் தவறாம நம்ம சேனலை பார்த்து ரசிக்கலாம் இன்னைக்கு வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சு தான் ஃபேஸ் பேக் பண்ண போறோம் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனேடியா கிடைக்கும் இதனால ஆரஞ்சஸ் வந்து நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ இனிமே வந்து அந்த தோலெல்லாம் வந்து தூக்கி போடாதீங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் போட்டுட்டு வெயிலில் வந்து 2 நாளைக்கு வந்து காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு அதை வந்து பவுடர் பண்ணிவிடுங்க பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஸோ இது உங்களுக்கு எப்பப்போல்லாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஆரஞ்சு பீல் பவுடரை வந்து எடுத்துக்கோங்க கூடவே வந்து சில இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஆரஞ்சு பீல் பவுடர் 1 டீஸ்பூன் கடலை மாவு 1 டீஸ்பூன் 1/2 ஸ்பூன் முல்தானி மெட்டி ஆரஞ்சு ஜூஸ் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நெக்ஸ்ட்டு வந்து காய்ச்சாத பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுறேங்க அதுக்கப்புறம் வந்து பால் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை கிளென்சிங் மில்க் இருந்ததுனாலும் அதை வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து போடுங்க நம்ம சேனலில் வந்து அன்வான்ட் ஃபேஷியல் எல்லாரும் ரிமூவ் பண்ணுற குப்பமேனி ஃபேஸ் பேக் வந்து போட்டிருப்போம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஜஸ்ட் வந்து 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் எடுத்துட்டு டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிவிட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் முல்தானி மெட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க முல்தானி மெட்டி வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து இதில் நான் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக வந்து பைத்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இல்லை நான் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக வந்து ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிடி லைஃப் ஸ்டைல் துர்கா தேவி நன்றி மீண்டும் பார்க்கலாம்